சாம்பல் புதன் சாம்பல் என்றால் என்ன அதற்கு நிறம் கிடையாது வாசனை கிடையாது எந்த ஒரு வடிவமும் கிடையாது அது ஒரு வெயிட்டும் கிடையாது சாம்பல் என்பது ஒன்றுமில்லை அதே போல்தான் நாமளும் ஒன்றுமில்லை மண்ணிலிருந்து வந்தோம் மண்ணுக்கே திரும்புவோம் இதை ஒவ்வொருத்தரும் நினைவில் கொள்ள வேண்டும் நாம் மண் என்பதை நினைவு கூற வேண்டும் என்று வேத வசனம் கூறுகிறது இயேசு வருவதற்கு முன் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் லேவிராகமும் புஸ்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே மூணு நாளில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் தங்கள் பாவங்களுக்காக பாவ நிவாரண பலி குட்ட நிவாரண பலி என்று ஒரு வயதான பழுதட்ட வெள்ளாட்டு குட் குட்டியையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு வயதான பழுதட்ட ஒரு கண்டு குட்டியையும் ஆட்டுக்குட்டியையும் சமாதான பலியாக ஒரு காளையும் ஒரு ஆட்டுக்கடாக்களையும் கொழுப்பையும் கல்லீரில் எடுத்த ஜவ்வையும் கத்தர் மோசிக்கு கட்டளையிட்டபடியே பலிபுடத்தின் மேல் தகனித்து அதன் மாம்சத்தையும் தோலையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினிலே சுட்டெரித்தார்கள் லேவராக புஸ்தத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே பத்து பதினேழுல சொட்டப்பட்டிருக்கிறது தங்களுடைய பாவங்களுக்காக ஒரு வெள்ளாட்டுக்குட்டியையும் கண்டுக்குட்டியையும் ஆட்டுக்குட்டியும் பலியிட்டு பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரித்து சாம்பலாக்கினார்கள் அதற்கு முன்னும் பின்னும் வேத வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஆதியாம் புஸ்தத்திலே பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலே ஆபிரகாம் தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி பேசினான் இதோ தூளும் சாம்பலமாய் இருக்கிற அடியின் ஆண்டோரோடு பேச துணிந்தேன் என்றான் தேவன் சோதம் குமாராவை அழிப்பதற்கு முன் ஆபரகாம் இடம் அதை சொல்லும்போது ஆபிரகாம் இப்படியாய் சொல்கிறான் ஐம்பது நீதிமன்றிலிருந்து பத் நீதிமான் வரைக்கும் இருந்தால் அடுத்த அதை அழிக்க மாட்டீரா என்று குறைத்து அவன் பேசும்போது இப்படியாய் தன்னை தூளு சாம்பலமாக தாழ்த்தி பேசினான் இன்னும் அநேகர் தங்களை தாழ்த்தி ரெட்டொடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அந்த வசனம் சொல்லுகிறேன் நீங்கள் வாசித்து பாருங்கள் எஸ்தர் நாலாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து மூணு வரை எசிகேல் இருபத்தி ஏழாம் அதிகாரத்திலே முப்பதாம் வசனம் தானியன் ஒம்போதாம் அதிகாரத்தில் மூணிலிருந்து பதினொன்று வரை யோனா மூணாம் அதிகாரம் ஆறிலிருந்து பத்து வரை இவர்கள் தங்களை தாழ்த்தி எல்லோரும் தங்கள் பாவங்களுக்காக ரெட்டொடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசம் இருந்து பாவம் மன்னிப்பு கேட்பார்கள் ஆண்டோரும் மன்னித்து அவர்களை விடுவித்து இருக்கிறார் அவர்களும் மீண்டும் பாவம் செய்யாதவர்களாய் வாழ்ந்தார்கள் ஆனால் அதன் பிறகு வருகிற ஜனங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறபடியால் இதற்கு தான் வசனம் சொல்லுகிற இருக்கிறது ஏசாய ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் ஐந்தில் இருந்து பார்த்தீர்கள் என்றால் மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நானிலை போல் ரெட்டில் சாம்பலில் படுத்து கொள்கிறது எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ இதையா உபவாசம் என்றும் கத்திற்குப் பிரியமான நாள் என்று சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும் அதாவது முற்றிலுமாய் நம் பாவ அக்கிரமங்களை அகற்ற வேண்டும் நுகத்தடியின் பிணைல்களை நெகழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தெடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திர கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் அல்லவோ ாமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்றார் இப்போது நாம் செய்கிற பாவங்களுக்கு உபவாசம் இருக்க வேண்டும் என்றால் வாழ்நாள் ஃபுல்லாக ரெட்டொடுத்தி சாம்பலில் உபவாசம் இருக்க வேண்டும் அப்படி வாழ்நாள் ஃபுல்லாக இருந்தாலும் பத்தாது அவ்வளோ பாவம் இருக்கிறது நம்மிடம் என்னையும் தான் சொல்லுகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக சிலுவையில் பலியானார் அவரிடம் உண்மையாலுமே நம்முடைய பாவங்களுக்காக மன கசந்து அழுது மன்னிப்பு கேட்கும் அவர் மன்னிப்பார் அவருக்கு உகந்த உபவாசம் என்ன என்பதை அவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார் அதையே நாம் செய்வோம் இந்த லெந்து உபவாச நாளை முன்னோர்கள் நாற்பது நாளாக குறைத்து வைத்திருக்கிறார்கள் இதில் உண்மையாலுமே உபவாசம் இருந்து நம் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கும்பொழுது ஆண்டவர் மன்னிப்பார் இதில் பூ வைக்கக்கூடாது கறி மீன் முட்டை சாப்பிடக்கூடாது நல்ல விசேஷம் வீட்டில் வைக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லாமல் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி சூ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற எண்ணெய் மன்னிங்கள் என்ையே கெஞ்சுங்கள் ஆண்டவர் நிச்சயம் மன்னிப்பார் இனி பாவம் செய்யாதீர்கள் இனி காலம் நமக்கு இல்லை எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை உங்களுக்காக நான் செபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் செபிக்கிறீர்களா அப்பா பிதாவை நமக்கு சோத்திரம் நீர் எங்களுக்கு ஆண்டவரை அப்பா குமாரனை அலி அனுப்பி ஆண்டவரை எங்கள் பாவங்களுக்காக அவரை சிலுவையிலே ஆண்டவரே கதாவை அப்பா பிதாவை நீங்கள் அடிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால் எங்களை பாவங்களை கழுவி ஆண்டவர் எங்களை சுத்தி பெரு சுத்திகரிக்கிறதுக்காக ஆண்டியோடு துதிக்கிறேன் சுதந்திரிக்கிறேன் அப்பா எங்களை ஆண்டவரே கத்தாவை முக்க முன்பாக நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தோளும் சாம்பலமாக இருக்கிற எங்களை ஆண்டவரே கத்தாவை அப்பா நாங்கள் உங்களை உங்களிடம் எங்களை தாழ்த்திக்கிறோம் தக்கப்பனை எங்கள் பாவ குற்றங்களை மன்னிங்கான்டவரே இனை நாங்கள் செய்ய மாட்டோம் மாட்டான்டவரேன் கதாவை இனி நாங்கள் செய்ய மாட்டான்டவரேன் அப்போ பிதாவை எங்களை முற்றிலுமாக உங்கள் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்து எங்களை விடுவிக்க முடியாது இயேசு இயேசி நாமத்தினால ஜிபிக்கிறேன் எங்கள் சூழ்நிலை ஜிபிக்கலும் பிதாவே ஆமே